கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் நிகழ்ச்சியை தினந்தோறும் பார்த்து கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ஜெனிசிஸ் ஆதியாகமம் 22:14. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். என்ன அப்படின்னா, ஸோ ஏப்ரஹாம் கால் த பிளேஸ் த லார்ட் வில் ப்ரொவைட் அண்ட் டு திஸ் டே இட் இஸ் said on the mountain of the Lord it will be provided. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஜெயரா கூட சொல்லலாம். அதாவது வந்து ஆண்டவர், God is our provider. ஆண்டவர் he provides. இந்த இடத்துல ஆபிரகாமோட எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து முக்கியமான நேரத்தில் வந்து பலியிட ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுக்குறார். இந்த கதை நமக்கு, இந்த ஸ்டோரி நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம நிறைய வாட்டி எல்லார் மூலமாக கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய சந்திச்சிருக்கோம். ஆனால் காட் வந்து ஹீஸ் அ ப்ரொவைடர், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் ஹீஸ் அ ப்ரொவைடர். எப்படி அப்படின்னா, யாக்கோபை பார்ப்போம், அதே வந்து ஜேக்கப்போட லைஃப்பில் பாருங்கள். ஜெனிசஸ், அதே ஜெனிசஸ் 46th chapter 1, 2, 3 இந்த வசனங்கள்லாம் படித்து பார்க்கும்பொழுது, ஜோசப் வந்து எகிப்தில் வந்து பெரிய ராஜாக்கு அடுத்தபடியாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு ஜோசப் அப்படின்னா, எல்லாரையும் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுறாரு, வந்துடுங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிடுங்க. முக்கியமாக அவர் அப்பா கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாரு, அப்பாவை கூப்பிட்டு வந்துடுங்க. அப்பா யாருன்னா ஜேக்கப் தான் அவரை கொண்டு வந்துடுங்க, இங்கே வந்து என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ முக்கியமாக வந்து அங்கே வந்து ஒரு ஃபேமின் ஸ்டேஜு, அங்கே நிறைய உணவு இல்லாமல் நிறைய இப்போ ப்ராப்ளம் வந்து சுற்றி இருக்கு. அந்த ஃபேமின் ஸ்டேஜ் இருக்கிறதால அங்கே எங்கேயுமே உணவு இல்லை. அந்த நேரத்தில் வந்து யோசிப் இந்த மாதிரி கூப்பிட்றாரு. யாக்கோபு பாருங்கள், யாக்கோபு வந்து யோசிக்கிறாரு, இது நம்ம செய்யணுமா இல்லையா, நம்ம போகணுமா இல்லையா, இது சரியா இல்லையான்னு யோசிக்கிறாரு. கானான் தேசத்துலேருந்து நம்ம எகிப்துக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறார். அந்த நேரத்தில் 2nd verse God spoke to Israel, அதாவது யாக்கோபு, in a vision at night and said, Jacob, Jacob, here I am, அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. I am God, the God of your father, he said, do not be afraid to go down to Egypt, for I will make you a great nation there. எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இது ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பவுமே எப்படி யோசிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கானானில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும், கரெக்டுங்களா? அதில் ஒன்றும் தவறு கிடையாது, அந்த எண்ணத்தில் சிந்தனைகளில் தவறு கிடையாது. ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க வந்து பின்னாடி சந்ததிகள் வந்து கானான் தேசத்தை தான் திருப்பி போய் ஆக்குபை பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து யாக்கோப் இப்படி யோசிச்சிருக்கலாம், ஏன் ஆண்டவரே இந்த நாடு ஃபுல்லாக பஞ்சம், கானான் தேசத்தில் தானே இருக்கிறேன், நான் சரியான இடத்துல தானே இருக்கிறேன், ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உணவு கொடுத்து எங்களை காப்பாற்றக்கூடாது, நான் ஏன் வந்து எகிப்து தேசத்துக்கு, எகிப்துன்றதே ஒரு அடிமைத்தனம் அந்த மாதிரி ஒரு காரியமாச்சு, ஏன் எகிப்துக்கு நான் திருப்பி போனோம் அப்படின்னு யோசிக்கலாம். யோசித்தார் ஆக்சுவலாக, ஆனால் பயந்து கூட பயந்தார். அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லலாம், டு நாட் பி அஃப்ரைட்ன்றார் யாக்கோபை பார்த்து. நீ பயப்படாத யாக்கோபு, நீ இப்போ உள்ள பெரிய தேசமாக்குற, பெரிய ஜாதியாக்குவேன்றார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற வசனம் இதுதான், வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கானான் தேசத்தில் ஆசீர்வதிக்கணுன்றது ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, எகிப்துக்கு போ, அங்கேயும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றேன். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கு கானான் தேசம் நம்ம ஊர்லேயே இருந்து நம்ம பண்ணலாமே, ஏன் எகிப்துக்கு இல்லை வேறு இடத்துக்கு போய் பண்ணணும் அப்படின் போது ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து யோசேப்பை அங்கே உருவாக்குனார். அந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்தை பெரிய ஜாதி ஆக்கிறதுக்கு அங்கே ஒரு செட்டிங் போடுறார். எகிப்தில் அங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செட்டிங் போகிறார். ஏன்னா இங்கே சுற்றி வந்து ஒரே ஃபேமினும் உணவு இல்லாமல் எல்லாமே இருக்குது. யாக்கோப் வந்து ஆண்டவர் வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கானானில் நமக்கு வேலை கிடையாது, எகிப்தில் தான் நமக்கு வேலை, ஆண்டவர் நம்ம எகிப்துக்கு போன்னு சொல்கிறார். அது காட் இஸ் அவர் ப்ரொவைடர். ஆண்டவர் வந்து காட் இஸ் அவர் ப்ரொவைடர். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறார், யாவும் செய்து கொடுக்குறார். ஆனால் இது வித்தியாசமாக எப்படி ஆண்டவர் செய்கிறார்னா, எகிப்துக்கு போ நாங்கள் உனக்கு செய்கிறேன்றார். கானானிலையும் செய்கிறார், ஆனால் இன்றைக்கு வசனம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எகிப்துக்கு போ நான் செய்கிறேன்றார்.
அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்பொழுது கூட ஹேரோது வந்து என்ன பண்ணுறாருன்னா, அழிக்கிறதுக்காக பல திட்டங்கள் போடும்போது ஏஞ்சல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோசேப்பு கிட்ட வந்து குழந்தையும் மலையாளியும் நீங்கள் வந்து எகிப்து கொண்டு போயிடுங்க அப்படின்றாரு. பார்ப்போம், நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தானே, ஏன் ஆண்டவர் அவரை ஒரு மறைச்சி ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடாது, ஏன் வை காட் காட் பிகம் அ ப்ரொவைடர், ஆண்டவர் ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் வந்து அந்த சூழ்நிலையில் ஏன் வந்து வை காண்ட் ஹி பிகம் அ ப்ரொவைடர், நியாயமான கேள்வி. இந்த சூழ்நிலையில் எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோசிப்பு இதை நினச்சி பார்த்துருக்கலாம், ஆனால் யோசிப்பு ஒரே ஒரு வாரம் ஒரே சட்டன் உடனே கீழ்ப்படுகிறார். இதை பற்றி யோசிக்கல, அவர் தேவகுமாரன் தானே இயேசு கிறிஸ்து குழந்தை, ஏன் வந்து ஆண்டவர் தூதர்களை வைத்து அனுப்பின மெசேஜ் அனுப்பின தூதரே பாதுகாத்துருக்கலாமே, அவரை வந்து ஏன் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. எகிப்துக்கு போனோமா, ஓகே பாதுகாப்பு அங்கே தான், உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு பாதுகாப்பு அங்கே தான் ஒன்று கொண்டு போகிறாரு. மரியாதையும் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு கிறிஸ்தையும் ஒரு யோசிப்பு கொண்டு போகிறார். பாருங்கள், God is a provider. He provides in Canaan. He also provides in Egypt. அதான் ரொம்ப முக்கியம். எகிப்திலையும் ப்ரொவைட் பண்ணுறார். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை வந்து ஆண்டவர் ஹீஸ் அ ப்ரொவைடர் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஆண்டவர் செய்கிறார். இங்கே தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இந்த சூழ்நிலை இந்த குடும்ப சூழ்நிலையில் இந்த வேலையில் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இந்த குடும்ப சூழ்நிலையில் எனக்கு செய்யுங்க, இந்த படிப்பு மூலமாக செய்யுங்க அவசியம் கிடையாது, ஆண்டவர் இப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய திட்டங்கள் வேறு, அவருடைய செயல்கள் வேறு, நம்மளுடைய எண்ணங்களுக்கு மீறிய விஷயங்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாக்கோபுக்கு தெளிவாக சொல்கிறாரு, பயப்படாதே கிளம்பி போ, கானானில் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் கிடையாது யாக்கோபு, உன்னை வந்து நான் ஒரு பெரிய தேசமாக்க போகிறேன், நீ எகிப்துக்கு போடுற. அதே போல் யோசேப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கே தங்கி இருக்காத, ஏரோது எப்போ வேணாலும் வந்து வந்து குழந்தை காப்பாற்றலாம், நீ கொண்டு போய் எகிப்துக்கு போன்ற. எப்படி ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம் பார்த்தீங்களா, கானானில் ஆசீர்வதிக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் வந்து சரி எகிப்துக்கு போன அவனை அங்கே பாதுகாக்கிறேன்றார். சரியா, ஆண்டவர் ஹீஸ் அ ப்ரொவைட் ஹீஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர், பட் ஹீ ப்ரொவைட்ஸ் ஆல்சோ இன் ஈஜிப்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான். அதுதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான் அவருடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி எகிப்துலேயும் போய் ப்ரொவைட் பண்ணுறார். ரைட்டுங்களா, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டினா, ஆண்டர் எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர்ன்றதுக்காக காட்டணும்னு யோசிக்கிறேன். லெவிட்டிகல்ஸ் லேவியாக புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கூட பார்த்தோம்னா 25 20 21 22 இந்த வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, சாபத் இயர் அதாவது சாபத்துக்கான இயர் வந்து எந்த வேலையும் செய்யாதீங்கன்றார். சரியா, அப்போ அவரே ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள், யூ மே ஆஸ்க், 20வது வசனம் 25வது அதிகாரம் 20வது வசனம், யூ மே ஆஸ்க் வாட் வில் வி ஈட் இன் த 7th இயர் இஃப் வி டோன்ட் பிளான்ட் ஆர் ஹார்வெஸ்ட் ஃபார் அவர் கிராப்ஸ். ரொம்ப நியாயமான கேள்வி, நீங்கள் கேட்கலாம், 7வது ஆண்டில் வந்து எதையும் விவசாயம் பண்ணாதீங்க, எதையும் செய்யாதீங்க அப்படின் போது நாங்கள் எதை சாப்பிடுவோம், என்ன இதை என்ன உண்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு ஆண்டவரே கேட்குறேன். இப்படி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தவறு கிடையாது, ஆனால் ஐ ஆம் த ப்ரொவைடர் அப்படின்றார். என்ன ப்ரொவைடர் அப்படி பாருங்கள், ஐ வில் சென்ட் யூ சச் அ பிளெஸ்ஸிங் இன் த 6th இயர் தட் த லேண்ட் வில் லீடு எனஃப் ஃபார் 3 இயர்ஸ். ஆண்டர் என்ன சொல்கிறார்னா, நான் உனக்கு 6வது வருஷத்துலேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு நீ உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், 7ஆம் வருஷம் 8ஆம் வருஷம் 9ஆம் வருஷம் வரைக்கும் நீ போட்ட செடிகள் பிளான்ட் எல்லாமே வளர்ந்து அது வந்து கனித்தர வரைக்கும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அதான் சொல்கிறாரு, வைல் யூ பிளான் டியூரிங் தி 8th இயர், 7ஆம் வருஷம் எதுவும் செய்யாமல் 8ஆம் வருஷத்துல நீ சீடு நீ செடிகளை நடும்பொழுது த ஓல்டு கிராப்ஸ், அதாவது வந்து யூ வில் கண்டினியூ டு ஹேவ் த ஓல்டு கிராப்ஸ், 6வது வருஷத்தில் இருந்த ஓல்டு கிராப்ஸ், எல்லா உணவு மற்ற எல்லா காசு எல்லா காரியங்களும் வந்து 6வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்களா, அது மிச்சமாக இருந்து 7ஆம் வருஷம் 8ஆம் வருஷம் 9ஆம் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்ற. இது பாருங்கள், காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர். நமக்கு நம்மளுடைய என்ன 5வது வருஷத்தில் அந்த வருஷத்துக்கு கொடுக்குறாரு, 4வது வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்கு கொடுக்குறாரு, 3வது வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்கு கொடுக்குறாரு, இந்த வருஷங்கள்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு, 6வது வருஷத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு சேர்த்து பலனை கொடுக்குறாரு, 7வது வருஷம் வேலை செய்யாதன்றார்.
நம்மளாக வந்து என்ன செய்வோம், என்ன ஆண்டவரே இது என்ன நீங்கள் சொல்கிறது, ஏழாம் வருஷம் எப்படி நான் வேலை செய்யாமல் இருக்குது, அன்றைக்கி எப்படி சாப்பிட்றதுன்னு அதுக்கு ஆண்டவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிடுறாரு. தட் இஸ் அவர். அதனால தான் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர். நம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய திட்டங்கள் வேறு மாதிரி இருக்குது, அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. டெஃபினெட்லி காட் வில் ப்ரொவைட், கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார், நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பார், நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பார், நம்மளை குழந்தைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க குடும்பத்தில், நமக்கு வீடு வாங்குவோம், நம்ம நிலம் வாங்குவோம், நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு போவோம், எல்லாமே ஆண்டவர் செய்வார். ஆனால் இன்னும் எப்படி செய்வார்னா அவருடைய திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார். கானானில் தேவை அப்படின்னு யோசிக்கிறோம், நோ, ஆண்டவர் என்ன சொல்கிறார், எகிப்துக்கு போ, நான் அங்கே தரன்றார். ரொம்ப பெரிய வித்தியாசங்க. அது நம்ம கானானிலே சண்டை போட்டுன்னு இருக்கோம், எனக்கு இங்கே தாங்க ஆண்டவர், எனக்கு இப்போ தாங்க ஆண்டவர், நான் எங்கே போவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், கானான் எகிப்துக்கு போ, நாங்கள் தரன்றார். அதே போல் பாதுகாப்பு இங்கே தாங்க ஆண்டவர், ஆண்டவர் என்ன சொல்றார், நோ, நீ எகிப்துக்கு போ, பாதுகாப்பு நான் அங்கே தரன்றார். நம்ம எண்ணங்களுக்கு எட்டாத ஒரு விஷயம், ஏன் ஆண்டவரே காணாமலே தரக்கூடாதா நீங்கள் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவையில்லை, நான் உங்களை பெரிய ஜாதியாக்குறேன், உங்களை நான் உயர்த்துறேன், ஆனால் நீ எகிப்துக்கு போ, என்னை நம்பு அப்படின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமாக, பிலீவ் இன் மீ, ட்ரஸ்ட் இன் மீ, என்னை நம்புன்றார். வசன வார்த்தை லேவிய லேவிய புக்கத்தை லெவிட்டிகஸ் நம்ம பார்க்குறோம், ஏழாவது வருஷம் எதையும் நீ எதுவும் செய்யாத, அந்த வருஷம் எந்த ஒரு விவசாயமோ எந்த ஒரு இதுவும் செய்யாதன்றார். எப்படி ஆண்டவர், என்ன எதுவும் செய்யாமல், இல்லை ஆறாவது வருஷமே நான் மூணு மடங்கு உங்களுக்கு தரேன்றார். பாருங்கள் அவருடைய அஞ்சாவது வருஷம், அஞ்சாவது வருஷம் வருஷத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு தான் தராரு, ஆனால் ஆறாவது வருஷம் மூணு வருஷத்துக்கு தரார். சி ஹவு காட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ரொவைடருங்க. அதனால தான் இந்த வசனத்தை, இந்த மூன்று எக்ஸாம்பிள்ஸும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர். ஜெஹோவா ஜெயரான் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண வார்த்தை கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவருடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை வழி நடத்துவார். நம்ம இப்படி தான் நடக்கணும்னு யோசித்தோம்னா அது நடக்காது. நம்ம அதுக்காக சண்டை போட்டோம்னா திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகினே இருப்போம் ஒரு விஷயத்தில், ஏன் இது நடக்குது, ஏன் நம்ம ஃபெயில் ஆகினே இருக்கணும், நம்ம யோசித்து பாருங்கனால யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து நம்மளை எகிப்துக்கு போகணும்னு சொல்லியிருப்பார், இந்த இடத்துக்கு போங்க, இதை செய்யுங்க, இதை மாற்றுங்க, அப்போ தான் நான் ஆசீர்வதிப்பேன். இதை எனக்கு அதை மாற்றுறதால நமக்கு நல்லா தெரியும், மாட்டிக்குவோம், இது வந்து நம்ம வந்து கண்ணுக்கே தெரியலையே, இதில் இதில் வந்து நம்ம இந்த இந்த வேலை போனால் நமக்கு உயர்வு இருக்காது போல இருக்கே, இந்த படிப்பை படித்தா நமக்கு எதிர்காலமே இல்லையே, குழந்தைங்க இப்படி படிக்கிறதால நமக்கு எதிர்காலம் இருக்காது போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத விசுவாசத்தை தான் கனம் பண்ணுகிறார், விசுவாசத்தை வந்து ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்படின்னா, எகிப்துக்கு போனாலும் நான் வந்து உங்களை பெரிய ஜாதியாக்குவேன், உங்களை காப்பாற்றுவேன், மூன்று மடங்கு உங்களை உயர்த்துவேன்ன்றேன். இப்போ இன்றைக்கு நம்ம ஜெபிப்போமா? பரலோக தேவனே, அப்பாவுமே துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். அருமையான வசனத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி. லார்ட், யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர் லார்ட். ஜெஹோவா ஜெயரான்ற நாமம் உங்களுடைய நாமம் உன்னத நாமம் அப்பா. கர்த்தாவே, யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர் லார்ட். கானானில் மட்டும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கலாப்பா, நீங்களே எங்களை கர்த்தாவே எகிப்திலும் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படைந்து இன்றைக்கே கர்த்தா அதை செய்ய நீர் கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா நீயே சொல்வதே அப்பா, எதுவும் சந்தேகப்படாமல், ஏன் இப்படி செய்கிறீங்க, எதுக்கு இப்படி செய்கிறீங்கன்னு எப்பா சந்தேகப்படாமல் அதை முழுதுமாய் நம்பி விசுவாசத்தோடு நடக்க கிருபித்தாங்க கர்த்தாவே. அப்பா எப்படி யாக்கோபு விசுவாசத்தோடு எகிப்துக்கு போனாரோ, எப்படி யோசேப்பு விசுவாசத்தோடு எகிப்துக்கு கொண்டு போய் கொண்டு போனாரோ, அதே போல் கர்த்தாவே நீங்கள் எப்படி லேவிய புத்தகத்தில் அப்பா கர்த்தாவே ஆறாவது வருஷத்தில் மூணு மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரோ, அதே போல் கர்த்தாவே நீரப்பா, யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர் லார்ட். அப்பா உண்மையை நம்புகிறோம் அப்பா. அப்பா நீர் எகிப்திலும் கூட எங்களை ஆசீர்வதிப்பீர், அதற்காக நன்றி. உண்மையே விசுவாசித்து கர்த்தாவே நம்புகிறோம் அப்பா, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த சிறு ஜபத்தை மீட்பு ரட்சகன் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவன் பிதாவே, ஆமென். ஜெஹோவா ஜெயரா, காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர். நாட் ஓன்லி அவர் மட்டும் கானான்ல மட்டும் இல்லைங்க, எகிப்திலையும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நன்றி.